நடினா டனட்டு நாட்டு அப்படின்னா டனட்டன் டாட்டு. இந்த உலகத்துல இசை ரொம்பவே அற்புதமானது அப்படின்னு சொன்னாங்க. இந்த இசை எங்க இருந்து வருது? என்ன சார் இது கூட தெரியாது, ஆறு மணியை பொட்டிக்குள்ள இருந்து வருது. ஏன்டா தெரிக்கிறீங்க? இந்த இசை இயற்கையில இருந்து வருது. எப்படி எப்படி எப்படி? இந்த லாரியில இருந்து வருது, இந்த பஸ்ஸு காரு இவ்வளவே. உங்ககிட்ட இருந்து இசை வருது, என்கிட்ட இருந்து இசை வருது, இந்த பறவைங்கிட்ட இருந்து இசை வருதுங்க. இந்த இசை ஒரு பாறையில இருந்து கூட வருது. பாறையில இருந்து இசை வருதா? ஆமா, ஒரு பாறையில இருந்து இசை வருது. இன்னைக்கு அதைத்தான் தெரிஞ்சுக்க போறோம். என்ன இருக்கு, எப்படி இருக்கு, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க போலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம், பயணிச்சுட்டு இருக்கோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மில்லித்திக்கி அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துக்கு வந்து போயிட்டு இருக்கோங்க. ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்குள்ளே வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம காரை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தூரம் தான் போகும், அதுக்கப்புறம் மலை ஏறி போகணும். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்ம மலை ஏறி வந்து போகணும். இந்த கிராமத்தை பாருங்களேன், ஆனால் பழமையான அதே அமைப்பை கொண்ட வீடுகள். இப்போ இங்கே இதெல்லாம் ஒரு புது வீடு வந்துருச்சு, ஆனால் இங்கே பாருங்கள் அதே கிராமத்து சாயலில் இருக்கிற ஓட்டு வீடுகள், குடிசை வீடுகள் இன்னுமே இருக்கு. அடியில் உங்கள் வண்டியில் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி ஆஃப் ரோடுக்கு வாங்க, இல்லைன்னா ரொம்ப தூரம் நீங்கள் நடக்கணும் அப்படின்ட்டு. நம்ம வந்து ஒரு இடத்துல கார் நிப்பாட்டதுக்கப்புறம் கார் வந்து போகலைங்க, அந்த பாதை ரொம்பவே இதாக இருந்தது. நம்ம அண்ணன் விட்டுட்டு நிப்பாட்டிட்டு போயிட்டு இருக்கோம். அதனால் வந்து பாதை காமிச்சு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. உங்கள் பேர் என்ன? பேர் ரவி. ரவி, உள்ளூர் அண்ணன் தான். இந்த பாதைக்கு விளையாடுவீங்க? இது முழுக்கவா? இது எல்லாமே இல்லை சார், இது மாத்திரம். இது மாத்திரம் தான்? ஆமாம், இதெல்லாம் இல்லை. இது கிடையாது? இது இல்லை, இது மேலே இருக்கிறது மாத்திரம். இது மட்டும்? ஆமாம். சரி சரி சரி. அந்த பக்கம் இருக்குது சார், பல்லாங்குழியில் மேலே பல்லாங்குழி இருக்குது. ஆ, இருக்குது, மேலே இருக்குது. இந்த பாறை தெரியுது பார்த்தீங்களா? இதைத்தான் நம்ம இவ்வளோ நேரம் தேடி வந்தோம். ஒரு சின்ன பாறை தான். இதுக்கு பேர் என்ன, அறிவியல் பேர் என்ன அப்படின்னா லித்தோஃபோன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதோட அளவு இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு 3 அடி வந்து நீளம் இருக்குது, 2.5 அடி உயரம் வந்து இருக்குங்க. இதோட வயசு எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 5000 வருடங்கள் பழமையான ஒரு பாறைங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. சரி, என்ன வாயிலே பேசிகிட்டு இருக்க அப்படின்னா, ஆதாரம் காட்டுறேன், கேட்குறீங்களா? இப்போது கண்ணை மூடிடுங்க, இந்த சவுண்டை மட்டும் நீங்கள் கேளுங்க. இந்த சவுண்டை மட்டும் கேளுங்க. மொதல் நார்மல் பாறையில், அதாவது எப்பயும் எல்லா இடத்துலையும் இருக்க பாறையில் ஒரு தட்டு தட்டுறேன், அப்புறம் இந்த பாறையில் தட்டுறேன். சரியா? தெரியுதா?
இது வந்து ஒரு இசைப்பாறை. இந்த பாறை உலகம் முழுக்கவே வந்திருக்குங்க. உலகம் முழுக்க இந்த பாறைக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ரிங்கிங் ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் முழுக்க இசைப்பாறைகள் நிறையவே வந்திருக்கு. இசைப்பாறை இது தட்டின சவுண்ட் வருதுல, அதனால் இசைப்பாறை உலகம் முழுக்கவே வந்திருக்கு. இன்ன வரைக்கும் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படலை எதனால் இப்படி ஒரு பாறை, அதாவது ஒரு நிறைய எல்லா இடத்துலையுமே இல்லை. இப்போ பாருங்கள், இதுவே நிறைய பாறைகள் இருக்குல்ல, இதில் ஒரு சின்ன ஒரு பாறை மட்டும் இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த பாறையை தான் நம்ம மன்னர்கள் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் உடச்சி கொண்டு போய் இசை தூண்களை வந்து வச்சுருக்காங்க. நம்ம நெல்லையப்பர் கோயிலில் பார்த்துருக்கோம், நம்ம இங்கே கும்பகோணம் அந்த தாராசுரம் அந்த கோயிலில் வந்து பார்த்துருக்கோம். இசை தூண்கள் இருக்குது பார்த்தீங்களா, சரி காமா அந்த ஒரு ஒவ்வொன்றா வரும். இந்த படிக்கட்டுகள் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் நீங்கள் ஒவ்வொரு படிக்கட்டுகளை தட்டினீங்கன்னா வித்தியாசமாக ஒவ்வொன்றும் வித்தியாசமாக வந்து சவுண்டு வரும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா உடச்சி அதுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மன்னர்கள் வந்து மாற்றிருக்கிறாங்க. இப்போ இந்த பாறையை நல்லா பாருங்களேன், இதில் குழிகள் இருக்குது. வரலாற்று ரீதியை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து வழிபாட்டுக்கு இதை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அது வழிபாட்டு ஒரு நினைவு சின்னமாக வந்து இருக்கும் அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க. இதில் இருக்கிற குழிகள் வந்து அதை குறிக்கிறதா சொல்கிறாங்க. இந்த பாறையில் 98 குழிகள் இதே மாதிரி வந்து பள்ளம் வந்துருக்குங்க. 98 பள்ளங்கள் வந்து அமைச்சு வச்சுருக்குறாங்க சரிங்களா. வழிபாட்டை குறிக்கிறது இதோட ஒரு அளவு என்ன வருது அப்படின்னா 15 சென்டிமீட்டர் ஆரம் சரிங்களா, ஒரு 4 சென்டிமீட்டர் ஆழம் அந்த அப்படிங்கிற ஒரு அளவில் வந்து மிகப்பெரியது. சின்ன சின்னதாக நிறைய இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், டன் டடன் டன் தெரியுதா வரல பார்த்தீங்களா. இது 5000 வருடத்திற்கு முந்தைய ஒரு வரலாற்று நினைவு சின்னம். இதை ஒரு வழிபாட்டு இடமாக தான் அப்போ இருந்த மக்கள், இந்த சுற்றி இருந்த மக்கள் இதை வந்து வழிபட்டுருக்குறாங்க. என்னுடைய யூகம் சரியாக இருந்தால் இதை வந்து ஒரு பெண் தெய்வத்தை வந்து குறிக்கிறத வந்து இருக்கும். ஆமாம், ஏன்னா இங்கே மக்கள் இன்னுமே வந்து இந்த கல்லை வந்து வணங்கிட்டு தான் வந்து போகிறாங்க சரிங்களா. தொட்டம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பக்கத்துலேயே தொட்டம்மா சிக்கம்மா அப்படின்னு 2 கோயில்கள் வந்து இருக்குங்க. மக்கள் இன்னும் வழிபட்டுருக்குறாங்க. இந்த குழிகள் பல்லாங்குழி ஆடினது, அதாவது சிக்கம்மா தொட்டம்மா அப்படிங்கிற 2 கடவுள்கள் அவங்க பல்லாங்குழி ஆடின இடம் அப்படின்னு இன்னமும் மக்கள் வந்து வழிபட்டுருக்கிட்டு இருக்காங்க. பக்கத்திலே கோயில் கூட வந்து இருக்குங்க. அருமையான பாறை. இப்படியே உட்காந்து அடிச்சு கேட்டுகிட்டே இருக்கலாம். கேட்டு பார்க்குறேன், காது வச்சு கேட்டு பார்க்கலாம். அந்த சவுண்டை பாருங்களேன். இப்ப நான் அப்படி அடிக்கிறேன் பார்த்தீங்களா, இது இந்த காடு முழுக்கவே வந்து கேட்டிருக்கோம். ஏன் இப்போது ஒரு 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சுற்று வட்டாரத்தில் ஆடு மேய்க்கிறவங்க கூட ஏதாவது ஒரு விலங்கு வந்துருச்சுன்னா ஒரு அபாய ஒளியாக கூட இதை வந்து பயன்படுத்தியிருக்கலாம். இந்த உள்ளூர் வாசிகள் இதை ஒரு அபாய ஒளியாக ஒரு எமர்ஜென்சி ஒரு சவுண்டு ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு அலர்ட் பண்ணணும் அப்படின்னா, இல்லை அவங்க கால்நடைகளை கூட பழக்கப்படுத்தியிருக்கலாம். எங்களால் போய் ஆடுகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்கட்டும், இந்த சவுண்டு ஓனர் அடித்தாருன்னா இப்படி ஆடுகள்லாம் பட்டிக்கு வந்துடணும் அப்படின்னு பழக்கப்படுத்த கூட செஞ்சுருக்கலாம். இங்கே இங்கே பாருங்கள், நிறைய பாறைகள் வந்து உடைக்கப்பட்டிருக்கு சரிங்களா. ஏ நீயே வந்து என்னடா சுற்றியில் வச்சு அடிக்கிற அப்படின்னு கேட்குறீங்களா, இதுதான் ப்ராப்பரான ஒரு வே. இந்த பாறையில் சவுண்டை உருவாக்குறதுக்கு ஒரு ப்ராப்பரான வே, ஒரு சுற்றி இல்லை. இந்த பக்கத்தை இப்படி வச்சு நான் பாறையை உடைக்கலை, சத்தத்தை தான் உருவாக்குறேன். சத்தத்தை தான் உருவாக்குறேன். நீங்கள் ஒரு கல்லை வச்சு அடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், அந்த கல் கூர்மையான பகுதி பட்டு இது வந்து செதறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இது வந்து இன்னும் மேலும் சிதிலமடைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் சுற்றி இல்லை, சரியான பகுதியில் வச்சு அடிக்கிறப்போ மிஸ் ஆகாது. இந்த பாறைக்கு எதுவாகாது, இந்த பாறையோட அம்சத்தையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். டன் டன்
டடன் டடன் டன் டன் டன். இங்கே பாருங்க பக்கத்துலேயே இருக்கு டன். நொங்கு 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 டிங்கு 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 எப்படி நங் நங் டிங் டிங். நல்லா பாருங்க ஒரு அதிசயம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். நான் சொன்னேன்ல இது வந்து மக்கள் ஒரு வழிபாட்டு இடமாகவும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு. இங்கே பாருங்கள் சில ஒரு நம்பிக்கை இந்த பாறையோட இடுக்குக்குள்ளெல்லாம் காயினை வச்சு உள்ளே அடிச்சிருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பண வரவு கிடச்சிடாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, மக்களுடைய நம்பிக்கை. இங்கே பாருங்கள் நான் சொன்னேன் இங்கே வந்து மக்கள் வழிபடுறாங்க அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் பூஜையெல்லாம் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. பாறைன்னா இதான் என் பாறை பார்த்தீங்கள, வித்தியாசமாக இருக்குது. இன்னும் அறிவியல் பூர்வமாக என்ன தான் காரணம் அப்படின்றது தெரியல. ஒரு வித்தியாசமான ஒரு வரலாற்றிடம், ஒரு 5000 வருடத்துக்கு முந்தைய நம் இந்த உள்ளூரை சேர்ந்த ஒரு இன மக்களோட ஒரு வழிபாட்டு தலமாக வந்துருந்துருக்கு. கூகுள் மேம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வர்றதுனா கூட நான் காமிச்சிருப்பேன் வர்றதெல்லாம் எப்படி வரணும் அப்படின்னு. கொஞ்சம் கஷ்டம்தான், கட்டாயம் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த உள்ளூர் மக்கள் யாராவது ஒருத்தங்களை உதவிக்கு கூப்பிட்டு போங்க, தனியாக போகாதீங்க. அடர்த்தியான காட்டுப்பகுதி, யானைகள்லேருந்து எல்லாமே வந்து இருக்கக்கூடியது, ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா வித்தியாசமாக உங்களுக்கு ஒரு இடத்த வந்து காமிச்சிருக்கேன். நிறைய இடத்துல இதே மாதிரி இருக்குது. நம்ம ரெங்கமலையில் கிண்ணார பாறை அப்படின்னு சொல்லுவோம், சவுண்டு வரும். இங்கே ஒரு பாறை இருக்குது, இந்த பாறைக்கு பேர் வந்து கிண்ணார பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாத்திரத்தை உருட்டி விட்ட மாதிரி சவுண்டு வரும். கல்லில் எப்படி கல் சவுண்டு வருதா, இந்த பாறை அடிச்சோடா கிண்ண மாதிரி சவுண்டு வரும் பாருங்களேன். கேட்குதா? இங்கே பாருங்க எந்த பாறை அடித்தாலும் பாறை தானே வரும். ஆனால் இங்கே இங்கே வேலூர் மாவட்டத்தில் வந்து காஞ்சநகிரி நினைக்கிறேன், அங்கே இதே மாதிரி இருக்கு. நார்மல் சவுண்ட் நிறைய இசைத்தூண்கள் வந்து பண்ணப்பட்டிருக்கு. இது வழிபாட்டு தலமாக வந்து இருந்திருக்கு, இந்த உள்ளூர் இன மக்களோட வழிபாட்டு தலமாக இருந்திருக்கு. ஒரு வித்தியாசமான ஒரு இடத்த உங்களுக்கு காமிச்சிருக்கேன், இது எல்லாருக்கும் தெரியும்ல. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வரலாறு இன்று உங்களால் பகிரப்பட்டால் தான் இந்த வரலாறு நாளை தலைமுறையினரால் அறியப்படுங்க. இணைந்தேருங்க, நம்மளோட வரலாற்று பயணம் மிகப்பெரியது. இதே மாதிரி வித்தியாசம் மறைஞ்சு போன இடத்த பற்றி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். சேர்ந்தேருங்க, நிறைய பயணிக்க வேண்டியது இருக்குது. இந்த வீடியோவை இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு எனக்கு சொன்னது யார் அப்படின்னா, தமிழர் தரம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல். அவங்க தான் வந்து எனக்கு இப்படி ஒரு இடம் இருக்குங்க, இங்கே நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய சேனல் போய் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து ஒரு லிங்க் கொடுக்குறேன், கட்டாயம் போய் பாருங்கள், ஆதரவு தெரியுங்க. இந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு யூடியூபருக்கு நீங்கள் ஆதரவு தெரிச்சால் மட்டும்தான் இந்த மாதிரி மறைஞ்சிருக்கிற இடம்லாம் வெளியே தெரிய வரும். இணைந்தேருங்க, அடுத்த ஒரு வரலாற்று பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன். இறங்குறேன்.